இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் அரேஸ். ஸோ அரேஸ்ங்கிறது சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இந்த அரேஸ் அப்படின்னா என்ன, இந்த அரையை வந்து ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றது, தென் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள், தென் பாத்தீங்கன்னா இந்த அரையை ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அரே, இதை பத்தி தான் இந்த டியூட்டோரியல்ல டீடைல்டா படிக்க போறோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அன் அரே? அன் அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ், தட் மீன்ஸ் ஹோமோஜீனியஸ், ஸ்டோர்ட் அண்டர் எ காமன் நேம். ஸோ சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு காமன் நேம் அடியில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அரே. இதில் இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரே டைப்பாக தான் இருக்கணும். எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே ஷுட் ஹாவ் த சேம் டேட்டா டைப். ஸோ ஒரு அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். அண்ட் அரே இஸ் ரெஃபர்ட் பை அண்ட் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ நம்ம ஒரு அரே எழுதுறோம் அப்படின்னா அதில் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம இப்போ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் ஜீரோ. ஸோ அப்போ ஒரு அரையோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு ஜீரோங்கிற இண்டெக்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். அண்ட் அரே கன்சிஸ்ட் ஆஃப் கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன். ஸோ அரேங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். அதில் வரிசையா நம்ம மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் நம்ம ஒரு வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து அரே டிக்ளரேஷன். அண்ட் அரே மஸ்ட் பி டிக்ளேர்ட் அண்ட் டிஃபைன்ட் பிஃபோர் இட் கேன் பி யூஸ்ட். ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல அரே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும், தென் அந்த அரையை டிஃபைன் பண்ணியிருக்கணும் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே. அரே டிக்ளரேஷன் ஒன்லி ரிசர்வ்ஸ் மெமரி ஃபார் த எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ ஒரு அரேல வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி லொக்கேஷன்ஸ் ரிசர்வ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இந்த டிக்ளரேஷனில் தான் நடக்கும். நோ வேல்யூஸ் வில் பி ஸ்டோர் டூரிங் டிக்ளரேஷன். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. அது ஆல்ரெடி நமக்கு வேரியபிள் டிக்ளரேஷன்லேயே தெரியும். வேல்யூஸ் ஏதாவது இனிஷியலைஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஸ்டோர் ஆகும். மற்றபடி டிக்ளேர் பண்ணும்போது எந்த வேல்யூவும் நமக்கு ஸ்டோர் ஆகாது. தென் அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த அரேக்கு ஒரு நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள அந்த அரேயோட சைஸ், தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இதில் டேட்டா டைப்ங்கிறது என்னன்னா இட் ரெஃபர்ஸ் டு த டைப் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ இந்த அரேல இருக்கிற எல்லாமே ஒரே டைப் ஆஃப் டேட்டாவாக தான் இருக்கும். அது என்ன டைப்ங்கிறது தான் இந்த டேட்டா டைப்ல இருக்கும். தென் அரே நேம் இட் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த அரே வேரியபிள். ஸோ இந்த அரே வேரியபிளுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம் நம்ம கொடுத்துக்கலாம், அதுதான் அரே நேம். தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கு உள்ள அரே சைஸ் கொடுக்கணும். இட் ரெஃபர்ஸ் டு த சைஸ் ஆஃப் த அரே. ஸோ அந்த அரேல எத்தனை எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சைஸ் ஆஃப் த அரே. ஸோ இப்படிதான் ஒரு அரேயை வந்து சி ப்ரோக்ராம்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க்ஸ் ஆஃப் ஃபைவ். ஸோ இதுல இன்ட்ங்கிறது டேட்டா டைப், தென் மார்க்ஸ்ங்கிறது அரேயோட நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஃபைவ் கொடுத்துருக்கு, அதுதான் அரேயோட சைஸ். இன்ட் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் த அரே வேரியபிள். இந்த அரையோட டைப் தான் இன்ட். தென் மார்க்ஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த அரே வேரியபிள். தென் ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைஸ் த சைஸ் ஆஃப் த அரே வேரியபிள். அப்போ இந்த அரே வந்து இப்போ நம்ம அஞ்சு எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அஞ்சு எலமெண்ட்மே இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் இருக்கும். அதோட வேரியபிள் நேம் தான் நம்ம மார்க்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன்ல மெமரி அலோகேட் ஆகும். பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ அந்த ஜீரோங்கிறது என்னன்னா இண்டெக்ஸ் நம்பர். ஸோ ஒரு அரையில இப்போ நான் ஃபைவ் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைவ் மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் நம்பர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் மார்க்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன்னா மார்க்ஸ் ஆஃப் ஜீரோங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், மார்க்ஸ் ஆஃப் ஒன், தென் மார்க்ஸ் ஆஃப் டூ, தென் மார்க்ஸ் ஆஃப் த்ரீ, தென் மார்க்ஸ் ஆஃப் ஃபோர். ஸோ ஃபைவ்னு கொடுக்கும்போது ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் தான், என் மைனஸ் ஒன் வரைக்கும் தான் நமக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து அந்த அரையில இருக்கிற அந்த ஃபைவ் எலமெண்ட்ஸை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த இதுல கொடுத்துருக்கேன். தென் இதுல நம்ம என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம், இல்ல என்ன வேல்யூ இன்புட் வாங்குறோமோ அது இந்த மெமரி லொக்கேஷன்ல வந்து ஸ்டோர் ஆகும். தென் அரேஸ்க்கு வேற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த அரையில நம்ம டென் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டென் எலமெண்ட்ஸ்மே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸா தான் இருக்கும். அப்ப நம்ம ஃப்ளோட், டபுள், கேர், இன்ட் இப்படி எந்த டேட்டா டைப்ல வேணாலும் அரே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த அரையில இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஃபார் டிக்ளேரிங் அண்ட் அரே, ஒரு அரையை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம், அதாவது ஒரு சி ப்ரோக்ராமில் நம்ம அரையை வந்து எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷனில். ஸோ நான் stdio.h ஹெடர் ஃபைலையும் conio.h ஹெடர் ஃபைலையும் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் நான் ரிட்டர்ன் டைப்பில் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், எம்டி டேட்டா டைப். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தென் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். ஸோ இந்த நாலு லைனுமே எல்லா ப்ரோக்ராமையுமே நம்ம டிஃபால்ட்டாக எழுதிக்கலாம். தென் இப்போ நான் அரே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அப்போ பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லெஃப்ட் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம இப்போ இந்த டிக்ளரேஷன் செக்ஷன் தான் கொடுக்கணும். இதுதான் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷன்லேயே நம்ம அரேயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அரே டிக்ளேர் பண்ணணும்னா டேட்டா டைப் கொடுக்கணும், தென் ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள அந்த அரையோட சைஸ். நான் டேட்டா டைப்பில் இன்ட்டு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த அரையில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே இன்டீஜர் டைப்பாக தான் இருக்கணும்.
தென் அரையோட நேம்ல ஏ கொடுத்துருக்கேன், தென் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள அரையோட சைஸ் 5 கொடுத்துருக்கேன், இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். அப்ப இதுல ஏங்கிறது ஒரு இன்டீஜர் டைப் அரே, அதுல நம்ம 5 எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதான் அந்த அரேக்கு மீனிங். இப்போ இப்படிதான் ப்ரோக்ராம்ல ஒரு அரையை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். தென் ஃபர்தர் லைன்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சுட்டு லாஸ்டா மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரைட் கர்லி பிரேஸ், எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரே இனிஷியலைசேஷன். த வேல்யூஸ் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் வென் அன் அரே இஸ் டிஃபைன்ட். ஸோ ஒரு அரே நம்ம டிஃபைன் பண்றோம், அப்போ வந்து நம்ம அந்த அரையோட எலமெண்ட்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நம்ம டிஃபைன் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த அரே லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் அரே இனிஷியலைசேஷன். த வேல்யூஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த கர்லி பிரேசஸ் அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். ஸோ ஒரு அரையில நம்ம வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேசிஸ் உள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம், கமா கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கர்லி பிரேசிஸ் உள்ள இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு அரை இனிஷியலைஸ் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டிக்ளரேஷன்ல உள்ள அதே சிண்டாக்ஸ் தான். ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு அரை நேம் கொடுக்கணும், தென் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள அரையோட சைஸ் கொடுக்கணும். தென் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றதுக்கு அசைன் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ் போட்டு அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸ் கொடுக்கும்போது நம்ம கமா செப்பரேட் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ வேல்யூ 1 அதுக்கப்புறம் ஒரு கமா, தென் வேல்யூ 2 அதுக்கப்புறம் ஒரு கமா, தென் நெக்ஸ்ட் வேல்யூ. இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி செட் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம ஒரு கர்லி பிரேசஸ் உள்ள கொடுத்து அந்த அரையில கொண்டு போய் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நான் இப்போ இன்ட் மார்க்ஸ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இதுல இன்ட்ங்கிறது டைப் ஆஃப் த அரே, தென் மார்க்ஸ் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த அரே வேரியபிள், தென் 5ங்கிறது சைஸ் ஆஃப் த அரே வேரியபிள். அப்போ இந்த அரையில இன்டீஜர் டைப்ல நம்ம 5 எலமெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த அரையோட நேம் வந்து மார்க்ஸ். தென் நான் இப்போ வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்றேன், அப்போ கர்லி பிரேசிஸ் போட்டு 5 வேல்யூஸ் நம்ம கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். 5ஓட கம்மியா கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம் கொடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி அந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அரேங்கிறது இந்த மாதிரி ஒரு 5 எலமெண்ட்ஸ் கண்டினியூஸ் மெமரி அலொகேஷன்ங்கிறதுனால கண்டினியூஸ் லொகேஷன்ல போய் இந்த 5 எலமெண்ட்ஸும் ஸ்டோர் ஆகும். தென் இதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அதோட பொசிஷன் வந்து 0, அதனால அரே வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்ஸ் ஆஃப் 0. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து மார்க்ஸ் ஆஃப் 0ங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பர் வந்து சைஸ் 5ங்கிறனால 0ல இருந்து 4 வரைக்கும் தான். அப்போ லாஸ்ட் நம்பர் மார்க்ஸ் ஆஃப் 4 அப்படிங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணும்போது வேல்யூஸ் போய் அந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும். இந்த ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ரோக்ராம் தான், நம்ம டிக்ளேர் பண்ற இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது அசைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ் போட்டு அதுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் போய் அரே லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிரும். எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு, நான் கர்லி பிரேசிஸ் உள்ள 5 இன்டீஜர் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அரையோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர், அரையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5, அரையோட நேம் வந்து ஏ. ஸோ நான் இதில் 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஏ ஆஃப் 0ங்கிற லொகேஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஏங்கிற அந்த அரையில ஃபர்ஸ்ட் லொகேஷன். ஸோ அப்போ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0. ஸோ இப்போ ஏ ஆஃப் 0ல நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 10 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லொகேஷன்ல அடுத்தடுத்த வேல்யூஸ் போய் ஸ்டோர் ஆகும். ஏ ஆஃப் 1ல 20, ஏ ஆஃப் 2ல 30, ஏ ஆஃப் 3ல 40, தென் ஏ ஆஃப் 4ல 50. ஸோ இந்த 5 எலமெண்ட்ஸுமே 5 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரி லொகேஷன், அதுதான் அரே. இப்படிதான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது அரேல போய் நம்ம கொடுக்குற அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் போய் அசைன் ஆகும். Then accessing array elements. A loop or iteration statement is used for storing, reading and accessing the elements of an array. ஒரு அரேல வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு, அதாவது ரீட் பண்றதுக்கு, ரைட் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு, இதுக்கு வந்து நம்ம ஒரு லூப் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லூப் மேபி என்ன லூப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் லூப், வைல் லூப், அந்த மாதிரி ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அரேல வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும் ஆர் ரீட் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம ஒரு அரையில எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ட் ஏ ஆஃப் 5 அப்படின்னு ஒரு அரையை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அதில் டைப் வந்து இன்டீஜர், ஏங்கிறது நேம், 5ங்கிறது சைஸ். அப்போ 5 இன்டீஜர் நம்பர்ஸை நம்ம அந்த அரையில ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் 5 நம்பர் இப்போ ரீட் பண்ணணும். ஸோ எப்போவுமே ரீட் பண்ணும்போது ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். அதை தான் நான் இங்கே என்டர் த அரே எலமெண்ட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுத்துருக்கேன். தென் ஒரு அரையில வந்து நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு பேரன்சிஸ் போட்டு அதுக்கு உள்ள லூப்பிங்கோட 3 பேசிக் ஆப்ரேஷன்ஸையும் ஒரே லைன்ல கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன். அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும், அதை நான் ஐன்னு வச்சிருக்கேன். அப்போ அந்த ஐயை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போ ஐ ஈக்குவல் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த அரேயோட சைஸ் வந்து ஃபைவ். அப்போ நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அப்போ நான் ஐ ஈக்குவல் ஜீரோன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெஸ் தேன் ஃபைவ் வரைக்கும், அதாவது ஃபோர் வரைக்கும் தான் அந்த ஃபார் லூப் வந்து ரிப்பீட் ஆகும். அதனால நான் டெஸ்ட் கண்டிஷன்ல ஐ லெஸ் தேன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஐ ஈக்குவல் டு ஒன்னு இனிஷியலைஸ் பண்ணி ஐ லெஸ் தேன் சிக்ஸ்னு கொடுக்கலாம், இல்லை ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னும் கொடுக்கலாம். நமக்கு அந்த ஃபார் லூப் வந்து ஃபைவ் டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஃபைவ்ங்கிறது அரேயோட சைஸை பொறுத்து. தென் ஐ பிளஸ் பிளஸ் அந்த லூப் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஃபார் லூப் வந்து ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். தென் ஃபார் பிளாக்கை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறது? ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணோன்னா டேரெக்டாக ஸ்டோர் ஆகும், பட் நான் இப்போ ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கீபோர்ட்லேருந்து செட் ஆஃப் வேல்யூஸாக ரீட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பேரன்தீசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நம்ம இப்போ ரீட் பண்ண போகிறது இன்டீஜர் டைப் தான், இந்த அரையோட டைப்பே இன்டீஜர் தான். அதனால கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பெர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். தென் ஒரு நியூ லைன் கேரக்டர் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம இன்புட் கொடுக்கும்போது என்டர் ப்ரெஸ் பண்ணி ஒரு நியூ லைனில் நம்ம இன்புட்டை டைப் பண்ணிட்டு இருக்கலாம். தென் ஸ்கேன்எஃப்ல டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காமா. தென் இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும், அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம், ஸோ ஆம்பர்சன் சிம்பிள். தென் இப்போ அந்த அரேயோட நேம் கொடுக்கணும். நார்மலாக நம்ம ஏங்கிற வேரியபிளுக்கு ஏனே கொடுத்துருவோம். இப்போ நம்ம அரே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அரே யூஸ் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அரேயோட நேம் ஏ, தென் ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள இப்போ நம்ம லூப்பில் யூஸ் பண்ண அந்த லூப் கவுண்டர் வேரியபிளை கொடுக்கணும். ஸோ நான் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் பேரன்தீசிஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஏங்கிற அரையில் ஐ அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் ஒவ்வொரு வேல்யூவாக வரிசையாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ ஏ ஆஃப் ஜீரோங்கிற லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். எப்போவுமே ஒரு அரையோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ ஒன், அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ஏ ஆஃப் ஒன்ல போய் ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட் வேல்யூ ஏ ஆஃப் டூவில் ஸ்டோர் ஆகும், ஏ ஆஃப் த்ரீல ஸ்டோர் ஆகும், ஏ ஆஃப் ஃபோரில் ஸ்டோர் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ ஃபைவ், ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் நமக்கு அஞ்சு வேல்யூஸ் இந்த அரையில் கீபோர்ட் மூலமாக இன்புட் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமில் அரே யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ணிக்கணும் யூசிங் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சிமிலர்லி நம்ம ஒரு அரையில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கின மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரையில் இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு வரிசையாக அந்த அரையில் இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேம் கொடுக்குற இடத்துல ஏ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஏ ஆஃப் ஐல ஐயோட வேல்யூஸ் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் மூலமாக சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ இனிஷியலாக ஐ ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆக போகிறது ஏ ஆஃப் ஜீரோவில் இருக்கிற அந்த அரையோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் ஆகும் ஏ ஆஃப் ஒன், ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் த்ரீ, ஏ ஆஃப் ஃபோர். ஸோ ஃபைவ் வேல்யூஸ் நமக்கு வரிசையாக பிரிண்ட் ஆயிரும். நான் ஸ்லாஷின் கொடுத்ததுனால ஒரு நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஃபார் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இப்படி ஒரு அரையோட சைஸை பொறுத்து நம்ம ஃபார் லூப்பில் டெஸ்ட் கண்டிஷனில் கொடுத்து அது மூலமாக ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டும் ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த அரையோட எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அரே. ஸோ அரேஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ், ஒன்று வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே ஆர் ஒன் டைமென்ஷனல் அரே, அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. செகண்ட் டைப் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ எத்தனை டைமென்ஷனில் வேணாலும் நம்ம அரே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டூ டைமென்ஷனல் அரே, த்ரீ டைமென்ஷனல் அரே அண்ட் என் டைமென்ஷனல் அரே. ஸோ இந்த டூ டைமென்ஷனல் அரே தான் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளில் டீட்டெயில்டாக படிக்கலாம். இந்த டியூட்டோரியலில் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது தான் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஒரே ஒரு டைமென்ஷனாக ஒரு தடவை அந்த சைஸ் டிக்ளேர் பண்ணால் போதும். டூ டைமென்ஷன் அப்படின்னா ரெண்டு தடவை நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணணும். சிமிலர்லி என் டைமென்ஷனல் வரைக்கும் நம்ம அரே வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டியூட்டோரியலில் நம்ம அரேஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் ஒன் டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம்.